தமிழகத்தில் பயங்கரவாத இயக்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவருடைய கூற்று ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்தில் நக்சலைட் ஓ தனி, மாவோயிஸ்ட் தனி, பயங்கரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் தனி, இந்த மாதிரிலாம் சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் தனி, இன்று தனித்தனியாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து என்று ஆரம்பித்து இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை சேர்ந்தவர்களுக்கு இது தெரியாதா? நம்முடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்து ஜம்மு காலத்தில் வடிகட்டிய உண்மைக்கு மாறான பொய் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பதிவு செய்யறாரு. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கிறதா? இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம் தான். தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கின்றது. இதை நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்த்தாலே, ஒப்பிட்டு பார்த்தாலே நன்றாக தெரியும்.